Hi students, today 12th standard max, example 2.9. If z1 equal to 3 plus 4i, z2 equal to 5 minus 12i and z3 equal to 6 plus 8i. Find modulus of z1, modulus of z2, comma modulus of z1 plus z2, modulus of z2 minus z3 and z1 plus z3. இங்க z1 z2 z3 னு சொல்லிட்டு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z2 minus z3 அண்ட் மாடுலஸ் ஆஃப் z1 plus z3 கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் z1 க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் இப்போ z1 க்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் 3 ப்ளஸ் 4i ஃபஸ்ட்டு கிவன் தட் கண்டிஷன்ஸ் எழுதுங்க எப்பவுமே இஃப்னாலே என்னென்னா அதுதான் நம்மளுடைய கிவன் அப்போ இஃப் வேல்யூ வந்து எழுதிக்கோங்க கிவன் தட்னு போட்டு அப்போ z1 ஒரு வேல்யூ 3 ப்ளஸ் 4i z2 வேல்யூ 5 மைனஸ் 12i z3 ஒரு வேல்யூ 6 ப்ளஸ் 8i இருக்குது மாடுலஸ் ஆஃப் z1னா இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2க்கு வந்து z1க்கு வந்து மாடுலஸ் கண்டுபிடிங்க மாடுலஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் நம்ம ஃபஸ்ட்டே கண்டிஷன்ஸ் வச்சிட்டோம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நம்மளோட மாடுலஸுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்னென்னா மைனஸையும் ப்ளஸ்ஸை அக்செப்ட் பண்ணுறது தான் மாடுலஸுடைய ஸ்பெஷாலிட்டி இப்போ மாடுலஸ்ன் போது இப்போ ஐ ஸ்கொயர்ன் போது மைனஸ் ஒன் தானே வரும் ஏன் அங்கே மைனஸ் போடலன்ற க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்பீங்க இப்போ ஒன் இப்போது ஐயை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஃபோர் தானே வரும் ஏன் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் அப்போ மைனஸ் 16 தானே வரும் கேட்பீங்க பட் மாடுலஸ்னாலே நம்மளுக்கு என்னென்னா அது ப்ளஸ்ஸாக மாற்றுறது தான் நம்மளுடைய மாடுலஸோடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ அங்கே ப்ளஸ் 16 வருது அப்போ 9 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு ரூட் 25 அப்போ ரூட் 25 வேல்யூ 5 நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z2 கண்டுபிடிக்கிறோம் மாடுலஸ் ஆஃப் z2ன் போது z2 வேல்யூ என்னென்னா 5 மைனஸ் 12i அப்போ 5 ஸ்கொயர் பண்ணுறீங்க 12 ஸ்கொயர் பண்ணுறீங்க மைனஸ் 12 ஹோல் ஸ்கொயர் போது 144 வரும் இப்போ 25 ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 169 169 உடைய ரூட் வேல்யூ பார்த்தோன்னா 13 நெக்ஸ்ட் z3 z3ன் போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் 6 ப்ளஸ் 8i 6 ஸ்கொயர் பண்ணும்போது 36 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 நம்மளுக்கு 36 ப்ளஸ் 64 வேல்யூ வந்து 100 100 ஈக்குவல் டு ரூட் 100 ஒரு வேல்யூ 10 நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 இது z1னோட வேல்யூ இது z2வோட வேல்யூ இப்போ z1 z2 ஆட் பண்ணுறோம் இப்போ 3 ப்ளஸ் 4i 5 மைனஸ் 12i இருக்குது இப்போ ரியல் பார்ட்டை தனியாகவும் இமேஜினரி பார்ட்டை தனியாகவும் செப்பரேட் பண்ணிக்கோங்க இது ரியல் பார்ட்டு இது இமேஜினரி பார்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரியல் பார்ட் 3 ப்ளஸ் 5வோட வேல்யூ 8 இமேஜினரி பார்ட் 4i மைனஸ் 8i போது மைனஸ் 8i வரும் அப்போ 8 மைனஸ் 8i வருது 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 தான் வரும் ஏகேன் இங்கே 8 தான் இருக்குது 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 தான் வரும் இங்கே மைனஸ் இருக்கட்டும் ப்ளஸ் இருக்கட்டும் எனி வேல்யூ பட் ஆனால் ரூட் மாடுலஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ளஸ்ஸாக தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அதில் தான் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம் அப்போ 64 ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 128 ரூட் 128ஓட வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டோரிசேஷன் மெத்தடும் இருக்குது நெக்ஸ்ட் லாங் டிவிஷன் மெத்தடும் இருக்குது இப்போ இங்கே 128னு இருக்கு வச்சுக்கோங்களேன் இப்போது லாஸ்ட்டு 2 டிஜிட்டை மட்டும் விட்டுடணும் விட்டுட்டு இங்கே என்ன இருக்குன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கா இல்லையான்றது கண்டுபிடிக்கணும் இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்க சான்சஸே இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து நம் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ ரூட்டுக்கு 2 போட்டோம் இப்போ 8 வந்து இன்கேஸ் வந்து 8 உள்ள 64 × 2 இப்போ 64 × 2 தான் நம்மளுக்கு என்னது 128 அப்போ இந்த 128 நம்ம 64 × 2 எழுதலாம் இப்போ ரூட் 64ஓட வேல்யூ 8 அதுதான் 8 2க்கு ரூட் எடுக்க தான் நம்மளுக்கு ரூட் 2 தான் வரும் நம்ம அதை வந்து இது ரூட்டை ரிமூவ் பண்ண முடியாது அதுதான் 64 வந்து நம்ம 8னு எழுதியிருக்கோம் ரூட் 2 அப்படியே போட்டிருக்கோம் இதை பிரிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z2 மைனஸ் z3 z2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா 5 மைனஸ் 12i நெக்ஸ்ட் 6 ப்ளஸ் 8i நம்மளுக்கு z3ஓட வேல்யூ இப்போ அதே மாதிரி ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸை முதல்ல இன்சைடில் மல்டிபிள் பண்ணுறோம் இது ரியல் பார்ட்டு இது இமேஜினரி பார்ட்டு அப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது 5 மைனஸ் 6ங்கும்போது மைனஸ் 1 மைனஸ் 12i மைனஸ் 8i மைனஸ் 20i இப்போ 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 20 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா 400 அப்போது 1 ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 401 இதை வந்து நம்ம அது மாதிரி பிரிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஸோ நம்ம அதனால் அதை பிரிக்கலை நெக்ஸ்ட் வந்து மாடுலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z3 கண்டுபிடிக்கிறோம்
அப்ப மாடுலஸ் ஆஃப் இசட் 1 ஓட வேல்யூ 3 plus 4 ஐயே இது இசட் 3 ஓட வேல்யூ ரெண்டு வேல்யூஸ் என்ன பண்றோம் ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா ஆட் பண்றோம் அப்ப 3 plus 6 9 6 4 4 ஐ plus 8 ஐ வேல்யூ 12 ஐ வரும் இப்ப 9 அவ ஸ்கொயர் பண்ணா நமக்கு 81 12 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 144 81 plus 144 ஓட வேல்யூ வந்து 225 இந்த ரூட் 225 ஓட வேல்யூ 15 ஏன்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் 225 வச்சுக்கோ 25 லாஸ்ட்ல வச்சுக்கோங்க இந்த 2 இப்போ 2க்கு பிஃபோராக இருக்க வேல்யூ 1 அப்போ 1 ஒன்ஸ் ஆர் 1 நான் போய் இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம் ரிமைண்டர் 1 இங்கே என்ன போட்டால் நம்மளுக்கு இங்கே 5 வரும் இந்த வேல்யூ வரும் 125 வரும்னா 5 டைம்ஸ் அப்போ 15 × 15 தான் நம்மளுக்கு என்ன வரும் 125 அப்போ ரூட் 225 வேல்யூ 15 இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நம்ம வந்து 8th படிச்சிருப்போம் லாஸ்ட் 2 டிஜிட்டை ரிமூவ் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 டிஜிட் சிங்கிள் டிஜிட்டை மட்டும் எடுத்துப்போம் அதை லாஸ்ட் 2 டிஜிட்டாக விடுவோம் இப்போ இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் 25 விட்டுருக்கு வச்சு 2 இருக்குது 2க்கு பிஃபோராக இருக்க பெர்ஃபெக்ட் நம்பர் என்னென்னா 1 அதனால தான் 1 ஒன்ஸாக 1 போட்டிருக்கோம் ரிமைண்டர் 1 அப்போ 125 இங்கே 1 அப்படியே இருக்குது இந்த 1 எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த 125 வரும் செக் பண்ணும் அது இல்லை பிஃபோர் நம்பர் இப்போ 5 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 15 × 5 வந்து 125 வரும் அதனால தான் 15 சார் நம்மளுக்கு 225 அப்படின்றது கிளியர் ஆகுது இது வந்து ஈஸியாக நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்லேயே நீங்கள் படிச்சிருவீங்க இருந்தாலும் லாங் டிவிஷன் மெத்தட்லேயும் போட்டு பார்க்கலாம் இல்லை ஃபேக்டோரிசேஷன் மெத்தட்லேயும் போட்டு பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும் இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான் கொடுத்துருக்க எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாடுலஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மாடுலஸ்ங்கும் போது மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக அக்செப்ட் பண்ணுறது தான் மாடுலஸ் ஸோ எந்த வேல்யூவும் நெகட்டிவாக வராது எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நெகட்டிவாக பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணுற ஒர்க் தான் என்னது மாடுலஸ்க்கு இருக்குது ஸோ இந்த சம் ஈஸி தான் இது என்ன புரியலைன்னா கேளுங்கள் தேங்க்யூ